ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடி படி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் செஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ கீழே இருக்கிற டெலிகிராம் நம்பர் இருக்கும் இல்லையா அதை வந்து நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன குவைரிஸ் இருக்கோ என்ன டவுட்ஸ் இருக்கோ இந்த கோர்ஸில் எப்படி சேரணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்கள் அண்ட் வந்து நிறையா ரெஸ்பான்ஸ் கிடைச்சது ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் என்கிட்ட வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் நிறைய பேர் வச்சிங்க என்ன அப்படின்னா நாங்கள் வந்து எக்கனாமிக்கலாக வீக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ என்னால் ஆக்சுவலி இதை வந்து டீமாக பண்ணிகிட்டு இருக்கிறனால வந்து என்னால் முடிஞ்சது மட்டும்தான் என்னால் வந்து பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி கேட்டவங்களுக்கு வந்து நான் வந்து லைக் அதில் கன்சஷன் வந்து பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து ஃப்ரீயாக வீடியோஸும் அமுச்சிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் இன்கேஸ் வந்து எக்கனாமிக்கலி வீக்காக இருந்தீங்கன்னா ஸோ அதை சொல்கிறதுக்கு வந்து கஷ்டப்படாதீங்க தயவுசெய்து அதை சொல்லிவிட்டு இந்த கோர்ஸை வந்து எடுத்துக்கோங்க ஸோ வந்து இது வந்து ஒரு சர்வீஸாக தான் பண்ணுறோம் ஸோ நீங்கள் என்ன நினச்சாலும் அதில் வந்து நீங்கள் கன்வே பண்ணலாம் ஓகே இப்போ டாபிக் குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஷின் வந்து ரிலேட்டட் டு எஸ்ஏ ஓகேயா ஸோ எஸ்ஏக்கு வந்து எஸ்ஏ மாதிரி தான் எழுதணும் ஸோ நான் சொன்ன மாதிரி டென் மார்க்ஸ் அப்படின்னா வந்து ரெண்டு பேஜுக்கு வந்து எழுதணும் ட்வெண்ட்டி மார்க் கொஸ்டினும் இருக்குது அடுத்து நான் டுவெண்ட்டி மார்க் கொஷின் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இதுக்கு ரெவ்யூ கொடுக்கணுன்னா அங்கே வந்து கொடுங்க ஓகேயா ஓகே டாப்பிக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து டென் மார்க் கொஸ்டின் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியா நீட்ஸ் டு பி காஷியஸ் ஆஃப் த க்ரோயிங் லோன் வில்ஃப் அட்டாக்ஸ் விச் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் அதர் கண்ட்ரீஸ் இன் திஸ் ரிகார்ட் டிஸ்கஸ் ஆஸ் டு ஹவு லோன் வில்ஃப் அட்டாக்ஸ் குட் எமர்ஜ் அஸ் அன் இன்டர்னல் செக்யூரிட்டி சேலஞ்ச் ஆல்சோ சஜெஸ்ட் த கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி இப்போ கொஷின் வந்து பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஈஸியாக டிகோட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லோன் வில்ஃப் அட்டாக்னு இங்கே இங்கே ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதுனால் என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் நடக்கிறது வச்சு நம்ம வந்து இந்தியாவில் நடந்துருக்கூடாதுனு காஷியஸாக இருக்கணும்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்னு ஒன்று வந்து இந்தியாவில் எமர்ஜ் ஆச்சுன்னா நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு என்ன ஆகும் அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக இருக்கும் அதை பற்றி எழுத சொல்கிறாங்க அடுத்து இதுக்கான கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியும் வந்து உங்களை கொடுக்க சொல்கிறாங்க ஓகேயா இப்போ கொஷின் குள்ளே போகலாம் சாரி ஆன்சர்க்குள்ளே போகலாம் இப்போ லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்னா என்னன்னா இப்போது ஒரு குரூப்பாக வந்து எந்த விஷயத்தை டெரரிஸ்ட் அட்டாக்கோ இல்லை எது செஞ்சாலும் லிஞ்சிங்கோ எது செஞ்சாலும் வந்து குரூப்பாக செய்யும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே லோன் உல்ஃப் அப்படின்னா லோன்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒருத்தவங்க வந்து பண்ணுறது ஸோ ஒருத்தவங்க பண்ணுறதை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதுதான் வந்து லோன் உல்ஃப் அட்டாக் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் ஹூஸ் ஹூ கேரிஸ் அவுட் அட்டாக் அலோன் விதவுட் எனி டைரக்ட் காண்டாக்ட் வித் எனி ஆர்கனைசேஷன் ஸோ இவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காது தானாக வந்து செல்ஃப் ராடிகலைஸ் ஆகிப்பாங்க ஒரு தனி ரூம்குள்ளே உட்காந்து இதுதான் என்னோடய ப்ராசஸ் நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னு அவங்களே பிளான் போட்டு பண்ணுவாங்க இப்போது சில படத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா ரூம் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருப்பாங்க இந்த கஜினி படத்துலலாம் இந்த இவனை கொல்லணும் அவனை கொல்லணும் ஸோ அதெல்லாம் வந்து லோன் உல்ஃப் அட்டாக் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தே uh, இன்டென்ட் to டூ தீஸ் அட்டாக்ஸ் பிகாஸ் of ஃப்ளாட் perception அண்ட் radicalize themselves. இப்போ என்ன விஷயம்னா நிறைய விஷயம் இப்போ இன்டர்நெட்லேயே கிடைக்குது நீங்கள் வந்துட்டு போய் ஏதாவது இடத்துல போய் உட்காந்து திங்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை இன்டர்நெட்டில் தட்டினிங்க வந்துடும் ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக் நியூஸஸ் ரூமர்ஸ் இந்த மாதிரி நிறையா கிளம்பிட்டுருக்கு ஸோ அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒருத்தவங்க பார்த்து அந்த பாதிலே போயிட்டாங்கன்னா அவங்களே செல்ஃப் ரேடிக்கலைஸ் பண்ணிப்பாங்க செல்ஃப் ரேடிகலைஸ்னால் அவங்களே வந்து ஓ இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த பெர்செப்ஷன் வந்து மைண்டில் எடுத்துப்பாங்க ஸோ அந்த பாதையில் மட்டும்தான் போவாங்க ஸோ அவங்களோட ஓன் பர்செப்ஷன் அதுவும் ஃப்ளாடு பர்செப்ஷனாக இருக்கும் ஃப்ளாட்னால் தப்பான பர்செப்ஷன் அடுத்து இவங்களுக்கு வந்து பெருசாக ஆர்கனைசேஷனில் இருக்கிறனால யாரு கூடயும் கனெக்ஷன்லாம் இருக்காது ஸோ என்னென்ன கையில் கிடைக்குதோ அதை வச்சு தான் பண்ணுவாங்க ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி மற்றவங்களை கொள்ளுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைஃப் அட்டாக்ஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக வந்து வெஹிக்கிள்ஸை வச்சு பீப்பிள் மேலே ரன் பண்ணிடுவாங்க நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல ஸோ இதுதான் பண்ணுவாங்க இல்லைனா வந்து உங்களுக்கே தெரியும் சூசைட் பாம்பர்னு சொல்லிட்டு அவங்களே செட் பண்ணிட்டு போயிடுவாங்க இன்கேஸ் டெக்னாலஜி தெரிஞ்சவராக இருந்துச்சுன்னா அடுத்து இதனால் வந்து த்ரெட்ஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி நம்மள சொல்லியிருக்காங்க கொஷினில் சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டின்னு கேட்டிருக்காங்க கொஷினில் ஸோ அதை பற்றி நம்ம எழுதணும் ஸோ இட் இஸ் ஈஸியாக டு டிடெக்ட் கோஆர்டினேட்டட் டெரரிஸ்ட் அட்டாக் தேன் தீஸ் லோன் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கொஞ்சம் க்ளூவாவது கிடைக்கும் இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பட் லோன் உள்ஃப் அட்டாக்லாம் அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா அவள் தானாக வந்து அவங்க செல்ஃப் ராட்டிகளைஸ் ஆகிட்ருக்கான் ஓகேயா ஸோ அதனால் அது ஒரு பாயிண்ட் கஷ்டம் டிடெக்ட் பண்ணுறது லோன் அட்டாக்ஸ் ஹாஸ் பின் எம்பிரேஸ்ட் பை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அஸ் ஐஎஸ் இப்போ ஐஎஸே வந்து இப்போ லோன் உல்ஃப்டாக்ஸை வந்துட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா புல்வாமா அட்டாக்ல கூட தான் அந்த இதில் இன்வால்வ் ஆயிருந்தான் அவங்க கூட கனெக்ஷன் வச்சு ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக செய்கிறவங்கள தேடி அவங்களுக்குள்ளே இழுத்துக்க பார்ப்பாங்க ஸோ அவங்களோட ஐடியாஸ்லாம் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ ஐஎஸ் இஸ்லாமிக் ஸ்டேட் இருக்காங்க அவங்க வந்து இதுக்கு ஹெல்ப் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து தெகையெட் செல்ஃப் ரேடிகலைஸ் டியூ டு அன்ரெகுலேட்டட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நேற்று நான் நியூஸில் போட்டிருந்தேன் லைக் டெலிகிராமில் நியூஸில் போட்டிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க இன்ஸ்டா எடுத்துகிட்டிங்க இந்த மாதிரி ட்விட்டர் எடுத்துகிட்டிங்கன்னா யாருமே உங்களோட ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ வெரிஃபிகேஷனுக்கு கேட்குறதில்ல வெரிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி நீங்கள் ஒரு இமெயில் ஐடி வச்சிருந்தா போதும் எவ்வளோ ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ரெகுலேட்டடாக இல்லாத ஒரு ரீசன்னால் நிறைய ஃப்ளாட் மெசேஜ் வருது நிறைய ஃபேக் நியூஸஸ் வருது அதனால் செல்ஃப் ரேடிக்கலைஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இந்த சோஷியல் மீடியானால் அடுத்து ஹெவி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ஹியூஜ் த்ரெட் டு லோனல்ஸ் அட்டாக்ஸ் இப்போது நான் சொன்னேன் வண்டி ஏற்றுறது கூட போய் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் இருக்கிற இடமா தேடி போய் ஏற்றுவாங்க ஸோ அது ஒரு த்ரெட் நம்மளுக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் தான் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணுவோம் மீன் கவர்மெண்ட்டை சொல்கிறேன் ஓகே இப்போ இது வந்து நம்மளுக்கு த்ரெட்ஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி இதுதான் நம்மளுக்கு த்ரெட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற த்ரெட்ஸ் அடுத்து இதோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆஃப்டர் த டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அட்டாக் அதுக்கப்புறம் நைன் லெவன் அட்டாக் இந்த ட்வின் டெவென் அட்டாக் இருக்குது அப்புறம் மும்பையில் நம்மளுக்கு இங்கே பாம்பிங் நடந்துச்சு இதுக்கப்புறம்லாம் த வே

அப்போது இந்தியாவோட கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டன் நம்ம எழுத போகிறோம் பத்து மார்க் அப்படிங்கிறனால இதோடு முடிச்சுக்கணும் இப்போ இந்தியாவோட கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு ரெகுலேட் த சோஷியல் மீடியா கண்டெக்ட் கண்டென்ட் தட் இம்யூனைசஸ் செல்ஃப் ரேடிகலைசேஷன் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு த்ரெட் என்னென்னா சோஷியல் மீடியா மூலியமாக செல்ஃப் ரேடிகலைஸ் ஆகிக்கிறாங்க ஸோ அதை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க பே வே ஃபார் இம்ப்ரூவிங் டெக்னாலஜி அண்ட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஸோ டெக்னாலஜியும் நீ ஹியூமன் இன்டெலிஜென்ஸும் கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சுனா எஜுகேஷன் மூலியமாகவும் ப்ராக்டிக்கல் விஷயமாகவும் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா பீப்பிள் வந்து அவங்க மைண்டை அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அடுத்து ஐடென்டிஃபை யூத்ஸ் ஹூ மே ஹேவ் செல்ஃப் ரேடிக்கலைஸ் இப்போ செல்ஃப் ரேடிகலைஸ் ஆகிறாங்கன்னா அவங்கள சர்ச் என்ஜின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அவங்கள வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்து வேற மாற்றணும் ஸோ அந்த யூத்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ இன்ஃபுளுன்ஸ் தீஸ் பீப்பிள் த்ரூ கம்யூனிட்டி அண்ட் ரிலீஜியஸ் லீடர்ஸ் இன் அ குட் பாத்வே இப்போ இந்த மாதிரி பீப்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிட்டிக்குள்ளே தான் வாழ்வாங்க ஸோ அந்த கம்யூனிட்டி இருக்கிற லீடர்ஸை வந்து நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் உங்களோட யங் ஜென்ரேஷனுக்கு இப்படியெல்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு இந்த மாதிரிலாம் கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் லீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்புறம் டீராடிகலைஸ் ப்ரோக்ராம் நிறையா நடத்தணும் இப்போ வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி மைண்ட் செட்டு உள்ள பீப்புளெல்லாம் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி டீராடிகலைஸ் பண்ணணும் அவங்கள அடுத்து ப்ரொமோஷன் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் ஹார்மனி பீஸ் அண்ட் டாலரன்ஸ் இன் அ நேஷன் இப்போ நம்ம நேஷனில் வந்துட்டு ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்குது ஆனால் அந்த குவாலிட்டியான பாப்புலேஷனான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த எஜுகேஷன் நீங்கள் கொடுத்தா கொடுத்தீங்கனாலும் ஒரு குவாலிட்டியான கண்டன்ட் இல்லாத எஜுகேஷன் கொடுக்குறனால தான் வந்து பீப்புள் இன்னுமே வந்துட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பிரதர்ஹுட் ஹார்மனின்னா என்ன பீஸ்னால் என்ன ஒருத்தவங்களை எப்படி டாலரேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்கணும் ஓகேயா ஸோ இதுதான் லோன் உல்ஃப் ஆன்சர் ரிலேட்டடான கொஸ்டின் ஸோ உங்களுக்கு இதில் எதில் எந்த டவுட் இருந்தாலும் வந்து கீழ இருக்கு டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க உங்களோட குவைரிஸை வந்து அதில் சொல்லுங்கள் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் எக்கனாமிக்கலாக வீக்கராக இருந்தாலும் அதில் கேட்டு இதுக்கான கன்செஷன் வந்து வாங்கிக்கோங்க ஓகேயா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்